Hey, thank you so much, Shamila, for the welcome. Sharmila, Vilkan Andri, in a Walti, Varavit, Sade. Yeah, so much wish you all, welcome, Sostrum, to all of you. Well, Larko, Manaka, Sostrum, and Soli, Vilkan. Yeah, I'm so glad to see all of you here, and I'm so happy to be able to share today's message with all of you. உங்களெல்லாரையும் இந்த காலை பொழுதிலே சந்திக்கவும் அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Now before I start, I just want to say something. Yesterday, some of us pastors and leaders, we were at a planning meeting. இந்த பிரசங்கத்துக்கு போவதற்கு முன்பதாக உங்கள் மத்தியிலே ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நேற்று தினம் போதகர் நாங்கள் எல்லாரும் கூட இந்த விஷன் குறித்து தரிசனத்தை குறித்து நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். Yeah, and Pastor Chris, when he saw the Tamil church plan, he said he was very encouraged that the ministry of Tamil church has continued, even though Pastor Ravi is not around. Okay, Pastor Chris, ஒரு காரியத்தை அவர் சொல்லிக் கொண்டாரு. அவருடைய தமிழ் சபையை அவருக்கு ரொம்ப உற்சாகமாக அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டார். காரணம் பாஸ்டர் ரவி நம்ம மத்தியிலே இல்லாவிட்டாலும் தமிழ் சபையிலே தமிழ் பிரிவிலே எல்லாரும் கூட உற்சாகமாக ஆராதனை எடுத்து நடத்துகிறதை அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. And he says he want to commend all the leaders for stepping up. Okay, அவர் எல்லா 12 தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களையும் லீடர்ஸ்களையும் அவர் ரொம்ப என்கரேஜ் பண்றாருங்க. And this is sort of the same thing that I want to say to all of you as well, because I see not only the leaders, but many of you are rising up to serve in different capacity. இதே காரியத்தை உங்கள் மத்தியிலும் கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். காரணம் தலைவர்கள் மாத்திரம் அல்லாமல் சபையில இருக்கிற மற்ற விசுவாசிகளும் ஒரு மனதாய் இந்த ஆராதனையை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள். And I know that this is not easy for many of you because this is a very, very challenging time for all of us. Okay, இந்த காரியம் ஒரு சாதாரண காரியம் அல்ல. இது எல்லாருக்கும் ஒரு சவாலாக நிறைந்த ஒரு காரியம். But during Pastor Ravi's week service, I think most of you remember that our Bishop Reverend Jayakumar, he reminded us to look to God. Okay, போதகர் அவர் மறித்த பிறப்பாடு அவருக்கு அந்த week service அந்த நாட்களிலே மத்தியிலே வந்த பாஸ்டர் ஜெயக்குமார் அவர் இந்த காரியத்தை குறித்தாக அவர் சொல்லிக் கொண்டார். And during that time, he shared from Isaiah chapter 55, verse 8 to 9. Okay, அவர் சொன்ன கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால் ஏசையா 58 வசனம் 8 9 ஒரு இந்த வசனத்தை வைத்து அவர் நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொண்டாரு. Yeah, and he says here that well, my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. As the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. அந்த வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று அவர் அந்த வார்த்தை சொல்லி அவர் நம் மத்தியிலே பகிர்ந்து கொண்டார். Now this is a very profound passage of scripture because it tells us that God is sovereign and his ways are perfect. Okay, இந்த காரியங்களை பார்க்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஒரு பெரிய காரியத்தை நம்ம மத்தியிலே வைத்திருக்கிறாரு. அந்த காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. And God's ways are perfect even when we don't fully understand them. கர்த்தருடைய வழிகள் ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய திட்டங்கள் ஒரு அதிசயமான ஒரு காரியமாக இருக்கிறது. And today I want to expand on this idea by looking at Acts chapter 16 because this is what I sense God wants me to share with you today. Okay, இதே காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். ஆனால் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலிருந்து இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் இந்த காலவேளையிலே கொண்டு வருகிறேன். Now this is an account of how God changed Paul's plans to fulfill his greater purpose. Okay, இந்த காரியத்தை பார்க்கும் போது ஆண்டவர் எப்படி பவுலை கொண்டு அவருடைய திட்டத்தை நம்ம மத்தியிலே கொண்டு வருகிறார் என்பதை நம்ம இந்த காலவேளையிலே பார்க்க போகிறோம். And that is my big idea today. Okay, இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு திட்டமாக இருக்கிறது. And my big idea is this: God's ways are higher and his purpose is greater.
Okay, ஒரு பெரிய திட்டம் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய வழிகள் உயர்ந்தவை அவருடைய நோக்கம் ஒரு பெரிதான பெரிதாக இருக்கிறது. But before I continue, just want to ask maybe Marsha to read today's scripture from Acts chapter 16, verse 6 to 12. Okay, தொடர்ந்து நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக மாஷா அவர்கள் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் வசனம் 6 12 வரை நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் பிரிகேயா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கே பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் த்ரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கேதோனியா தேசத்தவன் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கேதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கேதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி த்ரோவாவில் கப்பல் ஏறி சமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நியாயப்பூலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கேதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றின்று தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஆமென். ஆமென். Yeah, let's pray. Heavenly Father, we just want to come to you today. Recognizing that God, you are our Almighty God. Speak to us today from your word and challenge our hearts to respond to what you want us to do. எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் பேசி எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலே ஊடுருவி சொல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். We commit today's service into your hands and we pray for your presence to be with us. இந்த காலை ஆராதனையை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. You see, Acts chapter 16 is about Paul going to this place called the Philippi. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பவுல் அவர் பிலிப்பி தேசத்திற்கு அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். And there are three things that I want to talk about him today. இன்றைக்கு அவரை குறித்து மூன்று விதமான காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். And the first thing is the disappointment. It's about the disappointment that Paul experienced. முதல் காரியம் பார்க்கும் போது பவுலின் ஒரு ஏமாற்றத்தின் ஒரு அனுபவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். But first let me begin by giving you the context and the background about this incident. Okay, இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறதுக்கு முன்பதாக பின்னணி காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். You know, in Acts chapter 14, we are told that Paul had completed a very successful missionary journey. Okay, அப்போஸ்தலர் 14 அதிகாரத்திலே பார்க்கும் போது மிஷினரி சொல்லும் போது அவர் அந்த காரியங்களை குறித்து நிறைய காரியங்கள் அந்த வசனங்களிலே நாம் பார்க்கலாம். And then in Acts chapter 15, he also successfully convinced the council at Jerusalem to issue a very important letter. Okay, 14 அதிகாரத்திலே பார்க்கும் போது பவுல் அங்க வந்து ரோமர் ராஜ்யத்தை குறித்தும் அங்க இருக்கிற காரியங்களை குறித்தும் அவர் ஒரு திட்டங்களை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறதை நாங்க பார்க்க முடியும். Now that letter confirms that all the Gentile believers, people like you and me, are saved by grace and not by works. Okay, அவர் எழுதின அநேக கடிதங்கள் மூலமாக நம்மளை போன்ற உங்களை போன்ற நம்மளை போன்ற ஒரு ஜனங்கள் புறஜாதிகள் அவர்கள் ரட்சிக்கப்படுகிற காரியத்தை குறித்து நம்ம அந்த கடிதங்களிலே பார்க்கலாம். Now that letter also says that they did not need to be circumcised or follow the law of Moses. Okay, அந்த கடிதங்களிலே பவுல் எழுதும்போது நம்ம விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறோம் அது ஒரு கட்டாயம் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. Now this was a very historic event in church history. Okay, இது சபையின் ஒரு சரித்திரத்திலே பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு சரித்திர காரியத்தை குறித்து பவுல் அங்க கடிதங்களை எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். And because of all the successes that Paul has experienced, he must have felt very motivated, very inspired, and very energized. Okay, பவுலுடைய அந்த வாழ்க்கையின் அறிமுறைகளை பார்க்கும்போது அவர் நிறைய ஜனங்களை வந்து அவர் வந்து
ஒரு இம்பாக்டான ஒரு காரியத்தை அவர் செய்கிறாரு. So at the end of Acts chapter 15, we are told that Paul wanted to start a second missionary journey. Okay, அப்போஸ்தலர் 15 அதிகாரம் கடைசி பகுதியை பார்க்கும்போது அவர் தொடர்ந்து அந்த மிஷனரி ஊழியங்களிலே அவர் கடந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். And for this trip, Paul has a very clear plan with three very clear goals. Okay, இந்த காரியத்தை பார்க்கும்போது பவுலுக்கு மூன்று முக்கியமான ஒரு முக்கியத்துவத்தை அவர் வந்து வைத்திருந்தார். அவருக்கு அதுவே அவருடைய திட்டமாகவும் இருந்தது. He wanted to visit all the churches that he had planted earlier on during the first missionary journey. Okay, முதல் மிஷனரி ஊழியங்களிலே அவர் கடந்து போகும்போது அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அங்க போகும்போது எல்லா சபைகளையும் அவர் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை அவர் உள்ளத்திலே இருந்தது. He wanted to go there to encourage them. அங்க போய் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் அவர் கூடவே இருந்தது. The second thing that he wanted, the second goal that he has was that he wanted to present to them the wonderful news from the Council of Jerusalem. Okay, அந்த நாட்களிலே பார்க்கும்போது அவர் அந்த ரோமபுரிய காரியங்களிலே பார்க்கும்போது அங்க இருக்கிற சட்ட திட்டங்களை குறித்து அவர் அங்க ஒரு ஆலோசனை காரியங்களை எல்லாம் அவர் வந்து கடந்து போகிறதை பார்க்கிறோம். And when he did that, he experienced even more successes. அவர் அந்த காரியத்திலே கடந்து போகும்போது அவர் அதிலிருந்து நிறைய அனுபவங்களை அவர் கடந்து போகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. Yeah, this is what we are told in Acts chapter 16, verse 4 to 5. இந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரம் வசனம் 4 6 ல இருந்து பார்க்கும்போது இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். It says here that as they traveled from town to town, they delivered the decisions reached by the apostles and elders in Jerusalem for the people to obey. So the churches were strengthened in the faith and grew daily in numbers. Okay, அந்த வசனத்திலே பார்க்கும்போது இப்படியாக சொல்லப்படுகிறது. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமுக்கும் அப்போஸ்தலர் மூப்பராகிய விதிக்கப்பட்ட சட்டங்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்கள் ஒப்புவித்தார்கள். அதனால் சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாள்தோறும் பெருகினதை ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. So everything was I continue, right? Yeah. Okay. So everything was going really smoothly for him in his missions and ministry because the churches were growing. Okay, அந்த காரியங்கள் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு சரியான ஒரு நிதானமாக காரியங்கள் கடந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. And this must have further motivated him towards reaching his third goal. Okay, இது வந்து அவருக்கு வந்து இன்னும் அவரை உற்சாகப்படுத்தினது அடுத்த லெவலுக்கு அடுத்த காரியத்தை அவர் செய்வதற்காக. And his third goal was that he wanted to preach the gospel in the province of Asia, which is the modern day Turkey today. ஓகே, அவருக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு மாடர்ன் டேஸ் என்று சொல்லும்போது ஒரு புதிய ஒரு காரியங்கள் புதிய காரியங்கள் புதிய ஒரு காரியத்துக்குள் போகத்தக்கதாக அதுக்கு அவர் வந்து ஒரு வழியாகவும் அவருக்கு காணப்பட்டது. Now this was actually a very good plan because there are many people in that region who did not know Jesus. ஓகே, இந்த காரியங்கள் அவருக்கு ஒரு சாதகமாக இருந்தது. காரணம் என்னவென்றால் அநேகர் இயேசுவை பற்றி தெரியாத ஒரு காரியங்கள் இருக்கும்போது அவர் இப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து போகும்போது அது அவருக்கு ஒரு சாதகமாக மாறினது. Now the people there were living in spiritual darkness, in bondage and in fear, and they needed to hear the gospel. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வந்து ஒரு கட்டுக்குள் ஒரு இருளுக்குள் அவர்கள் வந்து இருந்தாங்க. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை அங்க வந்து தேவைப்பட்டது. Now this was a very good and spiritual plan. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டமாகவும் அது ஆவிக்குரிய ஒரு திட்டமாகவும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. But it was not God's plan. ஆனால் அது தேவனுடைய திட்டம் அல்ல. That's why God prevented him from going there. அதனால் தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் அந்த தேசத்திற்கு போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு தடையை பரிசுத்த ஆவியிடம் போடுகிறதை வசனத்தில் பார்க்க முடிகிறது. Now this is what we are told in Acts chapter 16, verse 6 to 7. Okay, இந்த காரியங்கள் தான் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் வசனம் 7 8 லே பார்க்க முடிகிறது. It says here that Paul and his companions traveled throughout the region of Phrygia and Galatia, having been kept by the Holy Spirit from preaching the word in the province of Asia. When they came to the border of Mysia, they tried to enter Bithynia, but the Spirit of Jesus would not allow them to.
வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கே பரிசுத்த ஆவியினாலே தட பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பிதீனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். So Paul's great dream was shattered and his excitement was dampened. Okay, in the vasanathile vandu nam paarkumbodhu avar Paul veithirundha andha darisanam adu ellame vandu avarkul oru thadaiyaga maarugiradhai paarthu utsaagam illamal ponadhu. He thought that he was on the right track. Avar nenaithu kondar avar pogura paadhai oru sariyana oru paadhai endru. But suddenly all the things that he had planned had become plan rosa. Okay, anal Paul tittavitta ovvoru kaariyathiyum adu vandha enna thadai panni pogiradhe oru rosavaga maari pottadhu. He must have felt so disappointed, so devastated and so discouraged. Okay, avar vandha romba utsaagam illama avar vandha soorndu pogura oru kaariyathukkul avar kadandhu ponaar. Perhaps that is also how some of you are feeling today. Okay, இதே போன்ற தான் இந்த காலகட்டத்திலும் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் இருக்கும். Now, Pastor Ravi had many great plans for his family, for the ministry, and for all of you. Pastor Ravi, அவர் நம்மத்தில் இருக்கும்போது அவர் சபையை குறித்தும் அவருடைய குடும்பத்தை குறித்தும் அவருக்கு நிறைய திட்டங்கள் இருந்தது. He has set up great plans to produce strong disciples. அவருக்கு நிறைய ஒரு திட்டம் இருந்தது சபையில இருக்கிற விசுவாசிகளை சீஷத்துவத்துக்குள் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். He has also made plans to gather with you to reach out to more people in your community. Okay, அவருக்கு இன்னொரு திட்டமும் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இந்த இந்து ஜனங்கள் மத்தியிலே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவருக்கும் அந்த ஒரு பெரிய திட்டம் அவர் மத்தியிலே இருந்தது. Everything was going so smoothly and so well, but suddenly he was taken away from us. எல்லா காரியமும் சரியாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு காலம் வரும்போது அந்த காரியங்கள் எல்லாமே எடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது. But you know what God is saying to you today? Be strong and take heart, all you who hope in the Lord, as we are told in Psalm 24. ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மத்திலே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம கடந்து போனாலும் ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துகிறாரு. And you can be strong because God is with you and he has a great plan for you. நாம் எல்லாரும் தேவன் சமூகத்திலே இன்னும் அதிகமாக உறுதியாக நாம் காணப்பட வேண்டும். காரணம் ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Because this is what the Bible clearly says to us in Jeremiah 29:11. For I know the plans that I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, and plans to give you hope and a future. இதைத்தான் வந்து நம்ம எரேமியா 29 அதிகாரம் வசனம் 11 நம்ம இப்படியாக சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். So the Bible says that God has a great plan for each and every one of us. இதுதான் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் குறிப்பிட்டு நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. And we know the plans is good because it will prosper us. இந்த வசனத்திலே பார்க்கும்போது இது நமக்கு ஒரு சரியாக இருக்கு. காரணம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இன்னும் அதிகமாக விருத்தி அடைய போகிறோம். And it's a plan that will give us a lot of hope and a lot of future. தேவனுடைய திட்டமானது நம்மளுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு படி மேலாக போகிறதற்கு காரியங்கள் நம்பிக்கையை வைப்பதற்கு இந்த வசனங்கள் நமக்கு ஒரு ஆலோசனையாகவும் இருக்கிறது. So trust in Jesus, friends, and put our hope in him because our God is a God of hope. அதனாலே நம்மளுடைய விசுவாசத்தை நாம் இன்னும் அதிகமாக தேவன் மேல் நாம் கட்ட வேண்டும். காரணம் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நமக்கு எடுத்து சென்று நம்மளை அந்த பாதையிலே கொண்டு போவார். ஆமென். ஆமென். Now because he is the great God, he is the maker of the heaven and earth, he is the creator of the whole universe. அவர் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். அவர் சகல காரியங்களையும் சகல திட்டங்களையும் நமக்காகவே அவர் ஏற்படுத்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். And God's ways are not our ways, his thoughts are not our thoughts. வசனம் சொல்லுகிறது தேவனுடைய நினைவுகள் நம்மளுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல,
அவருடைய திட்டங்கள் நம்மளுடைய திட்டங்கள் அல்ல அது வேறுபட்ட ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கிறது His ways and his thoughts are higher, much higher than our thoughts and ways. Okay, நாம் பார்க்கும்போது தேவனுடைய திட்டம் நம்மளுடைய திட்டத்தை காட்டிலும் நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பை காட்டிலும் அவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். When God closes one door, he will open another door for us, a greater door towards a greater purpose. Okay, ஒரு கதவுகள் நமக்கு மூடப்பட்டாலும் ஆண்டவர் இரண்டாவது கதவை திறக்கிறதுக்கு அவர் வல்லமுள்ள தேவன் காரணம் அவர் பெரிய தேவன் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். And that was what Paul experienced in the midst of his disappointment. Okay, இதே காரியத்தை தான் பவுல் அவர் அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார். காரணம் ஒரு கதவு அடைக்கப்பட்டாலும் இன்னொரு கதவு திறக்கிறது அந்த அனுபவத்துக்குள் பவுல் போனதை நாம் பார்க்க முடிகிறது. He was in Troas and he received a vision from God. Okay, அவர் துரோவாவில இருக்கும்போது இந்த தரிசனத்தை அவர் கண்டாரு. And this was what the Almighty God told him that it was to go to Macedonia instead of going to the province of Asia. அவர் என்ன சொன்னார் பொலி என்ற அந்த தேசத்திற்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் ஒரு பெரிய ஒரு திட்டம் வைத்திருந்தாரு மக்கதோனியா தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி. This was not Paul's original plan, but he obeyed God. ஆனா இது வந்து பவுலுடைய திட்டம் அல்ல அது தேவனுடைய திட்டம் ஆனாலும் பவுல் தேவனுடைய திட்டத்திற்கு அவர் கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்க முடிகிறது. This is what we are told in verse 11 and 12. From Troas, he put out to sea and sailed straight to Samothrace. And the next day, he went on to Neapolis. From there, he traveled to Philippi, a Roman colony, and the leading city of that district of Macedonia. And he stayed there several days. இதே காரியத்தை தான் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் வசனம் 11-12 இப்படியாக சொல்லுகிறது வாசிக்க கேட்போம் த்ரோவில் கப்பல் ஏறி சமோத்ராக்கே தீவுக்கு மறுநாளிலே நேயாய் போலி பட்டணத்துக்கு நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறியதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம் Okay, thank you. And because of his great faith and obedience, God used Paul to fulfill his greater purpose. Paul, அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தபடியாலே அந்த திட்டத்தை பவுலுக்குள் தேவன் வைத்தார். And now I want to move on to talk about the second point, which is the people that Paul impacted when he was in Philippi. இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் முறையான காரியங்களை அவர் எப்படி மற்றவர்களை அவர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அனுபவத்துக்குள் வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வந்ததை நாம பார்க்க முடிகிறது. And there are four persons I want to talk about. And the first is Timothy. இங்கு நான் நான்கு விதமான ஆட்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். முதலாவதாக தீமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Now from the passage I read earlier in verse 16, we know that Paul was not traveling alone. He had companions with him. நாம் பார்க்கும்போது வசனம் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர் பவுல் மாத்திரம் அவர் அந்த பிரயாணத்துக்குள் அவர் கடந்து போகவில்லை. அவரோடு கூட அநேகர் போகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. So when he began his journey, Silas was with him. அவர் அந்த பிரயாணத்தை அவர் வந்து போகும்போது அவரோடு கூட சீலா அவரோடு கூட இருக்கிறதையும் நாம் காண முடியும். And then along the way, he picked up another team member, and that was Timothy. Okay, அவர் அந்த பிரயாணத்திலே அவர் கடந்து போகும்போது அவர் சீலாவு கூட தீமத்தியையும் அவர் அழைத்து சென்றதையும் நாம் அந்த வசனத்திலே பார்க்க முடியும். Acts 16 verse 1 and 3, it says this. Paul came to Derbe and then to Lystra, where a disciple named Timothy lived, whose mother was Jewish and a believer, but whose father was a Greek. Paul wanted to take him along on the journey. அப்போஸ்தலர் 16 அதிகார வசனம் 1-3 வரை நாம் வாசிக்க கேட்போம் அதில் பவுல் யாரை கூட கொண்டு போனார் என்பதை அந்த வசனத்திலே நமக்கு தெளிவாக சொல்லுகிறது வாசிக்க கேட்போம் அதன் பின்பு அவன் தெர்பேக்கும் லிஸ்திராவுக்கும் போனான் அங்கே தீமேத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் அவன் தாய் விசுவாசம் உள்ள ஸ்திரீ யூத ஸ்திரீ அவன் தகப்பன் கிரேக்கன் அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி You know, Timothy was a very young man at that time, maybe around late teens or early 20s. Timothy romba ஒரு வாலிப வயதிலே அவர் இருந்தாரு அவர் வந்து ஒரு 20 லிருந்து ஒரு 30 வயதுக்குள்ளாக அவர் இருந்தாரு
Now, 2 Timothy chapter 1, verse 5 tells us that he was raised by his mother and his grandmother. அவர் அந்த வசனத்திலே பார்க்கும் போது தீமத்தி தன்னுடைய தாயின் கூடியும் அவருடைய தகப்பன் கூடியும் அவர் வளர்ந்ததை நாம் பார்க்க முடியும். Now that means that his father has probably passed away. He was not no longer around with him. Okay, இந்த காரியத்திலே பார்க்கும் போது தீமத்தி தன்னுடைய தகப்பனை இழந்ததனால அவர் பாட்டி கூடியும் அவருடைய தாய் கூட அவர் வளர்ந்ததை நாம் அந்த வசனத்திலே பார்க்க முடியும். So Timothy grew up not knowing what his future would be like. ஆனால் தீமத்தி வந்து அவர் வளரும் போது அவருடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் அதை குறித்து நினைத்து வளர்ந்திருக்க முடியாது. But Paul saw the great potential in him and took him as his disciple. ஆனால் பவுல் தீமத்திக்குள்ளார இருந்த ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் அவருக்குள் இருந்ததை பவுல் காணபடினாலே தீமத்தி தன்னோடு கூட அவர் அழைத்து சென்றதையும் நான் பார்க்க முடியும். He mentored Timothy and became his spiritual father. அவர் தீமத்திக்கு அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்து பவுல் தீமத்திக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாகவும் அவர் காணப்பட்டார். He gave him a lot of exposure and ministry opportunities. தீமத்தேவுக்கு பவுல் நிறைய ஊழிய அனுபவங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். Eventually Timothy became the first bishop of the church in Ephesus. முதன்முறையாக பவுல் வந்து தீமத்தி வந்துட்டு ஒரு ஒரு பிரதான ஒரு போதகராகவும் அவர் காணப்பட்டார். Now the second person I want to mention is Lydia. இரண்டாவது நபரை பார்க்கும்போது லிதியா என்பவரை நாம் பார்க்க போகிறோம். And Lydia was a businesswoman. லிதியா வந்து ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு பெண்ணாக இருந்தாங்க. And Paul met her when he was looking for a place of prayer in Philippi, as we are told in Acts chapter 16, verse 13 and 14. வசனம் அப்போஸ்தல 16 அதிகாரம் வசனம் 13-14 பார்க்கும்போது அங்க அவர் கடந்து போகும்போது அந்த தேசத்திலே அவர் லிதியாவை சந்திக்கிறதை பார்க்கிறோம். Yeah, on the it says here that on the Sabbath he went outside the city gate to the river where he expected to find a place of prayer. We sat down and began to speak to the women who had gathered there. One of those listening was a woman from the city of Thyatira, named Lydia, a dealer in purple cloth. இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது வாசிக்க கேட்போம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியா எனும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அமேன். You see here in this passage, Paul expected to find a place of prayer, which is a synagogue, but there was none. ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது பவுல் ஜெபிக்கிற ஒரு இடத்தை ஜெபிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை அவர் தேடி கொண்டிருந்தார். ஆனால் அவர் அங்க பார்க்க முடியவில்லை. That's why he sat down by the riverside and started talking to all these ladies there. அதனால தான் அங்க சொல்லப்படுகிறது அங்க அந்த வந்து அந்த நதிகள் ரிவர் என்று சொல்லும் நதிகள் அந்த பகுதியிலே அந்த இருக்கிற அந்த பெண்கள் மத்தியிலே அவர் பேசி கொண்டிருந்தார். Now there are two things about Jewish traditions that I want to mention here. Okay, இங்க ரெண்டு விதமான யூதர்களுடைய கலாச்சாரத்தை குறித்து நம்ம இங்க நான் உங்க மக்களிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். The first thing is that in any city, 10 adult Jewish men are required to stand up a synagogue. முதல் காரியம் பார்க்கும்போது அங்க இருக்கிற யூதர்கள் மத்தியிலே வந்து ஒரு ஜெபம் ஒரு இடம் வந்து அங்க இருக்கும். அது வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கிறது. Now that means that in Philippi there must have been less than 10 men in that city who are worshippers of God. Okay, anga anda edangalile vandute kurippaga or 10 per irundanga na avanga mathile vande anda jebikirathukku anana or edam anga vande irukum. On the other hand, there was a group of women who were very interested in the word of God there, and Lydia was one of them. Okay, rendada kaari paarkumbodhu anga vande devarude vaarthai kurithu avargal anga bodhanai kaariyangal anda jeba aalingalile nadakkum. And that situation is quite similar to what we are facing in our church today, where we have got more women than men, isn't it?
இதே காரியத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். நம்மளோட சபையிலும் கூட ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாக சேர்ந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. Yeah, you see, today my interpreter is a woman. இன்றைக்கு பாருங்க, போதகருக்கு இன்டர்பிரேட்டர் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறேன். Just now the worship leader and the PIC and the person was praying also women. இன்றைக்கு வந்து பார்க்கும்போது PIC ஓகே ஆரம்பத்துல இருந்து வர்ஷிப் நடத்துனவங்க இன்டர்பிரேட் பண்றவங்க எல்லாமே பெண்களாகவே இருக்கிறாங்க. Anyway, okay, the second thing about Jewish tradition I want to mention here is this. Okay, ரெண்டாவது காரியம் இப்படியாக யூதர்களுடைய கலாச்சாரத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். You know, a Jewish man, every morning they will recite a prayer of thanksgiving. ஒவ்வொரு ஆண்களும் அதிகாலையிலே எழுந்து தேவனை துதிக்கிறவர்களாக இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம். So every morning in his prayer, he will say, Oh, I thank God that I am not a Gentile, I am not a woman, and I'm not a slave. ஓகே, இந்த ஆண்கள் என்ன மாதிரி சொல்லி ஜெபிப்பாங்க தெரியுமா? காலையில எழுந்தோடனே நான் வந்து ஒரு பெண் கிடையாது, நான் வந்து ஒரு அவிசுவாசி இல்ல, புறஜாதியார் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிப்பாங்களாம். So you see, Gentiles, that means people like you and me, we have very low standing in the eyes of the Jews. Okay, யூதர்கள் மத்தியிலே பார்க்கும்போது இந்த புறஜாதிகள் அவர்கள் ஒரு படி குறைந்தவர்களாகவே காணப்படுவாங்க யூதர்களுடைய பார்வையில. So if you are a woman, your ranking is even lower. ஆனா நீங்க ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா அவங்க வைத்திருக்கிற அந்த அந்த இடத்தை காட்டிலும் ஒரு படி இன்னும் கீழே ஒரு பகுதியில தான் அந்த பெண்களை வச்சிருப்பாங்க. But that is not the case with God. Because in the eyes of God, everyone is special and precious. ஆனா யூதர்கள் இப்படியாக நடக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பார்வையிலே வந்து எல்லாருக்கும் ஒரு சமநிலையை ஆண்டு கொடுத்திருக்காரு, ஆணுக்கும் பெண்ணுக்கும். And Lydia was very special because she was the only person in Philippi that was mentioned by name in this passage of scripture. Okay, ஆனா இங்க நாம பார்க்கும்போது லிதியா ஒரு விசேஷமான ஒரு பெண்ணாக இருந்தாரு அந்த பிலிப்பி பட்டணத்துல. காரணம் அவர் அவங்க வந்து தேவனை வந்து விசுவாசித்து ஆராதிக்கிற ஒரு பெண்ணாக அவங்க இருந்தாங்க. This was even though she was a Gentile and a woman. ஆனா பாருங்க, லிதியா வந்து ஒரு புறஜாதி ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆனா அவங்க தேவனை விசுவாசித்து துதிக்கிறவர்களாக இருந்தாங்க. You see, Lydia was so special. So God opened her heart. Lydia பாருங்க, தேவனுடைய பார்வையிலே ஒரு விசேஷமான ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த நாட்களிலே பவுல் பேசும்போது லிதியாவுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தாரு. Yes, verse 14 and 15 tells us that she was a worshipper of God. The Lord opened her heart to respond to Paul's message. When she and the members of her household were baptized, she invited us to her home. இப்படியாக வசனம் 16 அப்போஸ்தலர் 16 வசனம் 14 15 பார்க்கும் போது லிதியாவை தேவன் அவருடைய இருதயத்தை திறந்ததை பார்க்கிறோம். வசனத்தை வாசித்து கேட்போம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தம்பாரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லிதியாள் எனும் பேருள்ள ஒரு இஸ்ரி கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அமேன். Yeah, so here we are told that Lydia became the first follower of Jesus in Philippi. இங்க பார்க்கும் போதே பிலிப்ப பட்டணத்திலே இந்த லிதியால் தான் முதலாவது ஒரு பெண்ணாக இருந்தாங்க. இயேசுவை ஆண்டவரை பிடித்து நடக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. And not only that, because after that, everyone in the household also believed in Jesus. அது மாத்திரமல்ல, லிதியா மாத்திரம் ஆண்டவர் தொடவில்லை, லிதியாவின் கூட இருந்த அவரோட கூட்ட குடும்பத்தார் எல்லாரையும் ஆண்டவர் தொட்டாரு. What an amazing testimony and outcome that was, isn't it? பாருங்க, இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம். அவரை மாத்திரமல்ல, அவர் குடும்பத்தாரையும் ஆண்டவர் ரட்சித்தார். Now another person that was very special and precious to God was the slave girl. Okay, அதனை அடுத்து மூன்றாவது நபரை பார்க்கும்போது ஆண்டருடைய பார்வையில் இந்த அடிமை பெண் ஒரு விசேஷமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். Now the slave girl was someone that even Paul did not pay any attention to at first.
முதலாவதாக பவுல் அந்த அடிமை பெண்ணுக்கு அவர் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அவரோட பார்வையில. Because we are told here in Acts chapter 16, verse 16, that it says here, once when we were going to the place of prayer, we were met by a slave, a female slave, who had a spirit by which she predicted the future. She earned a great deal of money for her owners by fortune telling. Okay, இப்படியாக அப்போஸ்தலர் 16:16 பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவி கொண்டிருந்த குறி சொல்லுகிறதுனாலே தன் எஜமான்கள் மிகுந்த ஆயத்தம் உண்டாக்கின ஒரு பெண் என்று சொல்லுமா, அந்த அடிமை பெண் வந்து அவருக்கு பவுலுக்கு முன்பதாக எதிர்பட்டாள் என்பதை அந்த வசனத்தில் பார்க்க முடியும். So this slave girl was very poor and she was in a very sad condition. இந்த அடிமை பெண் ரொம்ப ஒரு ஏழையாகவும் அவள் ரொம்ப மனம் உடைந்த ஒரு பெண்ணாக இருந்தாள். She was living in poverty and she was controlled by her master who used her to make money. Okay, அவர் பார்க்கும்போது இந்த அடிமை பெண் தன்னுடைய எஜமானுக்கு அடிமை பெண்ணாக இருந்து பணம் சம்பாதிக்க கூடிய அந்த ஒரு கட்டத்துல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவள் வாழ்ந்து வந்ததை பார்க்க முடியும். And not only that, she was also demon possessed and she was shouting at Paul. அது மாத்திரமல்ல அந்த அடிமை பெண் உள்ளுக்குள் பிசாசு பிடிக்கப்பட்டு பிசாசினால் பிடிக்கப்பட்டு அவர் பவுலை பார்க்கும் போது அவர் கத்துகிறதை நம்ம வந்து பார்க்க முடியும். In fact, verse 18 tells us that she kept this up for many days. Finally, Paul became so annoyed that he turned around and said to the spirit, "In the name of Jesus Christ, I command you to come out of her." At that moment, the spirit left her. இந்த வசனம் 16:18 அப்போஸ்தலர் வசனம் 16:18 பார்க்கும் போது பவுல் இப்படியாக சொல்லுகிறாரு, அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சின்னங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஆமென். You see, the slave girl was facing so many life issues. She was enslaved by the evil spirit. இந்த அடிமை பெண்ணுக்குள்ளாக நிறைய காரியங்கள், நிறைய பிரச்சனை வந்து அந்த அடிமை பெண்ணுக்குள்ளாக இருந்தது. அதில் ஒன்று வந்து பிசாசின் பிடியிலே அவள் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தாள். She was also exploited and abused by her master. She was marginalized and looked down upon by the society. ஓகே, அது மாத்திரமல்ல இரண்டாவது காரியமாக பார்க்கும்போது எஜமானால் அவர் வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள் அவர் நடத்தப்பட்ட ஒரு பெண்ணாகவும் அதே நேரத்துல சமுதாயத்திலே அவர் ஒரு கீழ்த்தரமான ஒரு பெண்ணாகவும் பார்வையிலே அவள் காணப்பட்டாள். You see, she had got a spiritual problem, she had a financial problem, and she had a social problem. அவள் பாருங்க மூன்று விதமான பிரச்சனை அவளுக்குள்ளாக இருந்தது. முதலாவது பார்க்கும்போது பிசாசனுடைய பிடியில இருந்தாலே, ரெண்டாவது அவளுக்கு வந்து பணம் இல்லை, அவர் வறுமையில இருந்தார், மூன்றாவது சமுதாயத்திலே அவர் வந்து ஒரு தாழ்ந்த ஒரு நிலைமையிலே காணப்பட்ட ஒரு பெண்ணாக அந்த அடிமை பெண் இருந்தாள். But God used Paul to set her free from all that when he casted out the demon in the name of Jesus. ஆனால் பாருங்க ஆண்டவர் பவுலை கொண்டு அந்த அடிமை பெண்ணுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிசாசை அதட்டி அந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்தாரு. You know friends, there is power in the name of Jesus. பாருங்க இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Because the name of Jesus is the name above all name, it's the name that every knee will bow. எல்லா நாமத்தில் காட்டிலும் இயேசுவின் நாமம் பெரிய நாமம். சகலமும் இந்த பூமிக்குள்ள இருக்கிற சகல காரியமும் ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Including the demons also need to bow to the name of Jesus. Okay, இயேசுனுடைய அந்த இயேசு என்ற அந்த வார்த்தைக்கு பிசாசு கூட அது அடங்கி போகிறதை நாம பார்க்க முடியும். So when we are facing life issues in any form, we need to proclaim the name of Jesus. இதே போன்று தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைக்குள் நாம கடந்து போனாலும் இயேசுவின் நாமம் என்று சொல்லும் போது எல்லாம் வந்து என்னது சரியாக அது நமக்கு அமையும். Because the name of Jesus will give life, will give us hope, will give us a future. ஆனால் இயேசுவின் நாமம் என்று சொல்லும் போது அது வல்லமை மாத்திரமல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கையோ நமக்கு ஒரு விசுவாசத்தையோ நம்மளுடைய வருங்காலத்தை அது நடத்துகிற ஒரு நாமமாக இருக்கிறது. You see, the slave girl, she was living in a broken and hopeless life. இந்த அடிமை பெண்ணை பார்க்கும் போது அவள் உடைக்கப்பட்டு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையிலே அவள் வாழ்ந்தாள். But God restored her life and gave her a hope. ஆனா பாருங்க ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை
தரத்தை மாற்றி அவளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அந்த அடிமை பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. And God is able to do that because our God is a powerful God and a God of hope. ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். அவருக்கு வந்து வல்லமையும் உள்ள தேவன், ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருந்தார். The slave girl is special and precious in God's eyes. தேவனுடைய பார்வையில் இந்த அடிமை பெண் ஒரு விசேஷமான ஒரு பெண்ணாக காணப்பட்டாள். And all of you here are also special and precious in God's eyes. நாம் எல்லாரும் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். Amen. Amen. Now let me move on to the last person. Okay, நான் கடைசியாக மூன்றாவது ஒரு பெண்ணை பார்க்க மூன்றாவது ஒரு நபரை பார்க்க போகிறோம். அவங்க தான் சிறைச்சாலையிலே இருந்த ஒரு ஜனங்கள். Because of what they did for the slave girl, Paul and Silas, they were wrongly accused. They were severely beaten and put in prison and were badly treated. Okay, அவர்கள் பவுலும் சீலாவையும் வந்து ரொம்ப அடித்து துன்புறுத்தப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையிலே அவர்கள் இருந்தாங்க. This we read in Acts chapter 16 verse 23 and 24 where it says, after they had been severely flogged, they were thrown into prison, and the jailer was commanded to guard them carefully. When he received those orders, he put them in the inner cell and fastened their feet in the stocks. Okay, அப்போஸ்தலர் 16 அதிகாரம் வசனம் 23-24 இப்படியாக சொல்கிறது. அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவலில் உரையிலே அடைத்து அவர்கள் கைகளையே வந்து என்னது தொழுவத்தால் மாட்டி வைத்தான் என்று சொல்லி அந்த வசனத்திலே பார்க்க முடியும். You see, Paul did a very good act that day with amazing result. ஆனால் அந்த நாட்களிலே பார்க்கும்போது பவுல் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்யும் போது அதிலிருந்து வருகிற விளைவுகளை நாம் பார்க்க முடியும். But he was repaid with a very bad consequence. ஆனா அவர் பவுல் வந்து அவருடைய அந்த நல்ல கிரியம் கிடைக்கிறதுக்காக அவர் நிறைய பாடுகளை அவர் கடந்து போகிறதை பார்த்தோம். Now sometimes things happen that way. இப்படியாகத்தான் காரியங்கள் நடக்கும். நம்ம நல்ல காரியம் கடக்கணும்னா அதுக்கு வேண்டிய முன்பதாக சில பாடுகளை நாம் கடந்து போகணும். Many of us would have been so bitter and so upset if we were in a similar situation. இதே போன்றதான் இந்த நாட்களிலே நம்ம எல்லாரும் நம்ம உள்ளத்திலே வந்து கசப்பு வெறுப்பு நிறைய பாடுகள் சூழ்நிலையிலே நம்ம கடந்து போகிற அனுபவங்கள் நமக்கு இருக்கும். But not Paul. He chose to turn his eyes to God. ஆனால் பவுலுக்கு அப்படி இல்ல. காரணம் பவுல் இயேசுவையே நோக்கமாக கொண்டிருந்தார். Acts chapter 16 verse 25 tell us about midnight Paul and Silas were praying and singing hymns to God and the other prisoners were listening to them. ஆனால் வசனம் பாருங்க 16:25 இப்படியாக சொல்லுகிறது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அந்த நேரம் அங்கு இருந்தவர்கள் காவலில் வைக்கப்பட்டவர்களும் கூட அந்த சத்தத்தை கேட்டார்களாம். பவுலும் சீலாவும் துதிக்கிறது. So what did Paul do in the midst of the terrible situation he was in? He praised God, he worshiped God. ஆனா பாருங்க பவுல் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அவர் இருக்கும் போதே அவர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனை துதித்தார். அவர் துதித்துக் கொண்டே இருந்தார். He was not disappointed with his situation. He turned his eyes to God. அவரை சுற்றி நடக்கிற காரியங்கள் சூழ்நிலைகள் அவர் அழுத்தினாலும் அதை குறித்து அவர் எதுவுமே பொறுப்படுத்தல. அவருடைய பார்வை இயேசுவை மாத்திரமே நோக்கி இருந்தது. Following that, God sent a violent earthquake and shook the whole prison. ஆனால் அந்த இடத்துங்களை பார்க்கும் போது ஆண்டவர் அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அங்க கொண்டு வந்து அங்க ஒரு விடுதலை வருகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். தொடர்ந்து அந்த வசனங்களிலே The doors were all open and the chains that bound all the prisoners became loose. ஆனா அங்க பார்க்கும்போது பாருங்க அங்க வந்து என்ன நடக்குதுன்னா சடுதியில் சிறுசாலை இல்ல இருக்கிற அந்த ஒரு பூமி அதிர்வு பூமி அதிர்வு வந்து அங்க சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அவர்கள் அந்த இடத்துல விடுதலை பெறுகிறதை நம்ம அந்த வசனங்களிலே பார்க்கலாம். That was an amazing miracle. இதெல்லாம் வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு அற்புதம். And when the jailer saw all that, he was terrified and he became fearful because he thought that all the prisoners had escaped.
ஆனா அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது பாருங்க ஒரு அந்த ஜெயில்ல காவலாளர்கள் எல்லாம் பார்க்கும்போது பயந்தார்கள் என்னதான் நடக்குது ஓ இவங்க பயந்துட்டு அங்க சிறைச்சாலை இருக்குறவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அடிமைகள் அப்படி சொல்லி அவர் பயந்தாரு and because of that he wanted to kill himself அதனால அந்த காவலர் என்ன நினைச்சாரு ஐயோ நம்ம அந்த சிறைச்சாலையில அடிமைகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க சோ நமக்கு ஒண்ணுமே முடியல சோ அதனால நம்ம வந்து அவரவராகவே வந்து கொலை செய்து கொள்றதுக்கு இருந்தாரு but Paul stopped him and turned his fear into faith in Christ ana paul enna seidaranga anda kavalarai paarthe enna sonnara nee vande unnai nee vande marichirada nee settu poirada ennume illa naanga inga dhaan irukkom endru avar anga solugiradai paarkrom and not only him because his whole household also gave their life to Jesus ana paarenga anda nerangalile anda kavalarar avar vande avar maatramalla avarudaiya kudumbathargal ellarum anda seidhiye kettu avargal rachikapattanga this was the even greater miracle isn't it இது வந்து ஒரு பெரிய ஒரே காரியம் பாருங்க ஒரு பெரிய ஒரு அற்புதம் அந்த நாட்களில் நடந்தது you know every time when I read Acts chapter 16 I feel so inspired by it ஒவ்வொரு முறையும் இந்த 16வது அதிகாரத்தை வாசிக்கும் போது எனக்கு நானே உற்சாகம் அடைந்து கொள்வேன் என அந்த வசனங்கள் அப்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்ததை பார்க்கும்போது because we see so many things happening in the story and God's hand is upon every time everything ஆனால் இந்த ஒவ்வொரு கதையிலும் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய பெரிய அற்புதத்தையும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் செய்கிறதை பார்க்கிற தேவனுடைய வல்லமையான கரத்தை அந்த இடத்திலே நாம பார்க்க முடிகிறது you see Lydia the slave girl and the jailer and some of their family members were the lives that Paul impacted அங்க பார்க்கும்போது பாருங்க லிதியா அங்க இருந்த அடிமை பெண் அங்க இருந்த சிறைச்சாலை காவலாளர் அது மட்டுமல்ல அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கூட ரட்சிக்கப்படுகிற ஒரு சம்பவத்தை நாம அந்த வசனங்களிலே பார்க்கலாம் and they became the first believers in Philippi and started the first church there ana paringa ipriyaga ivargal rachikapadumbodhu ivargal than and Philippi edathile or sabaiya kattukiradhukku ivargale or edamaga irundanga now this was very significant because Philippi is in Macedonia and Macedonia is in Europe ana inga paringa Philippi vande Macedonia lyo Macedonia vande Asia kandathile irukkirade na paarkka mudiyum Because this was the first time that the gospel has reached Europe and the Philippian church became the first church in that continent. அட பார்க்கும்போது அந்த ஆசியா கண்டங்களிலே இதுவே ஒரு முதலாக மக்கடோனியாலே தேவனுடைய வார்த்தை அங்க செல்லப்பட்டு அங்க அந்த பிலிப்பு பட்டணத்திலே இந்த சபை உருவாக்கப்பட்டது முதல் சபை உருவாக்கப்பட்டதை பார்க்கிறோம். And from Philippi the gospel then spread to the rest of Europe. அப்ப அங்க இருந்து பார்க்கும்போது அந்த பிலிப்பு தேசத்திலிருந்து அந்த பட்டணத்திலிருந்து தேவனுடைய செய்தி நற்செய்தி பரவலாக பல இடங்களுக்கு சென்றதை நாம் பார்க்கிறோம் and from Europe the gospel then went to America went to Africa and went to Asia and to all of us انا பாருங்க யூரோ என்ற தேசத்துக்கு மட்டுமல்ல அமெரிக்கா தேசத்துக்கு அதே நேரத்துல ஆசிய கண்டத்தில் இருக்கிற தேசங்கள் முழுவதும் அப்ப பார்க்கும்போது அந்த பிலிப்பு என்ற அந்த பட்டணத்திலிருந்து अनेक இடங்களுக்கு பரவி செல்கிறதை நாம் பார்க்கிறோம் and the reason that we are able to worship God here today in our church celebration is because God has changed Paul's plan to fulfill his greater purpose பாருங்க இப்பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நம்ம வந்து ஆராதிக்கிறோம்னா அந்த நாட்களிலே ஆண்டவர் பவுலுடைய திட்டத்தை மாற்றி அவர் திட்டத்துக்குள் கொண்டு வந்த வசிதான் இப்பொழுது நாம் எல்லாரும் நற்செய்தி கேட்கப்பட்டு தேவனை வந்து நம்ம சபையில ஆராதிக்கிறோம் If Paul has followed his original plan and went to the province of Asia as he has originally intended all this thing would not have happened ஆனா பாருங்க பவுல் அவருடைய திட்டத்தில் கடந்து போய் இருந்தார் அவர் குறிப்பிட்ட அவர் எந்த இடத்துக்கு போனோ அங்க தான் நான் போணும் என்று இருந்திருந்து அவர் அந்த வழியில் நடந்திருந்தால் இப்பொழுதே நம்ம யாருமே வந்து என்னதே ஆண்டரே தொழுது கொள்ள முடியாது காரணம் நற்செய்தி நமக்கு வந்திருக்காது God's ways are not our ways, brothers and sisters. சகோதர சகோதரிகளே தேவனுடைய திட்டம் தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகளே ஒரு பெரிய உயர்ந்ததாக இருக்கிறது. Because God's ways are higher and his purpose is greater. இப்படி காரணம் ஆண்டவருடைய வழிகள் வந்து உயர்ந்தவை அவருடைய நோக்கம் பெரிய ஒரு நோக்கமாக இருக்கிறது. Amen. Amen. Now why am I sharing this story from Acts chapter 16 today? ஏன் நான் உங்கள் மத்தியிலே வந்து இந்த அப்போஸ்தலர் 16 குறித்து நான் உங்களுக்கு மத்தியிலே பேச வேண்டும்?
Because I sense in my spirit that DMC Tamil Church is like this first church in Philippi. என்னுடைய ஆவியில உணர்த்தப்பட்ட ஒரு காரியம் எப்படி என்றால் இந்த பிலிப்பு எப்படி பட்டணத்திலே ஆண்டவர் வழி நடத்தினாரோ அதே போன்றுதான் இன்றும் தமிழ் பிரிவில் இருக்கிற உங்கள் சபையும் ஆண்டவர் கொண்டு போகிறதே என்னுடைய ஆவியில நான் உணர்த்தப்பட்டேன். Now most of you I believe have been inspected and inspired by the ministry of Pastor Ravi. நிறைய பேர் வந்து பாஸ்டர் ரவி அவர் செய்த ஊழியங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாம் வந்து நிறைய மாற்றத்தை நம்ம மத்தியிலே கொண்டு வந்திருக்கும். Some of you could be like Lydia, the slave girl, or even the jailer. உங்கள் மத்தியிலே சில பேர் வந்து லிடியா போன்ற அடிமை பெண்ணை போன்ற அந்த காவலாளி போன்று இருக்கலாம் அந்த அனுபவத்துக்குள் இருக்கலாம். You used to be marginalized, unappreciated, and looked down upon by other people. உங்களை குறித்து மற்றவர்கள் கங்கிரிகேஷன்ல வந்துட்டு உங்களை குறித்து கீழாக பார்க்க ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் சமுதாயத்திலே வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு லெவல்ல இருக்க மாட்டீங்க எல்லாம் ஒரு கீழ்ந்த ஒரு தாழ்மையான ஒரு அனுபவத்துக்குள் நீங்க கடந்து போயிருக்கலாம் or maybe you had lived in bondage or in fear and had got many life issues previously அதோடு கூட உங்க மத்தியிலே வந்து நிறைய கட்டுகளோ அல்லது வந்து விடுதலை இல்லாம மனசோர்வோட இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கடந்து போயிருக்கலாம் அந்த அனுபவத்துக்குள் But God has used Pastor Ravi to lift you up, to motivate you, and to encourage you, and to lead some of you to Jesus. ஆனால் ஒரு காரியத்தை பார்க்க முடியும் பாஸ்டர் ரவி இருக்கும்போது அவருடைய வார்த்தைகள் அவருடைய சொல்லப்பட்ட அந்த உற்சாகமான காரியங்கள் நம்மளை வந்து என்னது அதிலிருந்து தூக்கி எடுத்து நம்மளை நிற்கக்கூடிய அந்த காரியத்துக்குள் அவர் நம்மளை வழி நடத்தி இருந்திருப்பாரு And some of you could even be like Timothy. உங்கள் மத்தியில கூட நீங்க ஒரு தீமத்தியை போல கூட இருக்கலாம் you are young and you lack confidence and you lack direction in the past நீங்கள் வந்து ஒரு வாலிபராகவோ உங்களுடைய ஃபியூச்சர் உங்களுடைய அதாவது வருங்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாம ஒரு சூழ்நிலையில கூட நீங்க அந்த ட்ராக்ல போயிருக்கலாம் nobody recognize your potential யாருமே உங்களுக்குள்ள இருந்த அந்த தாளந்துகளை வந்து உங்களுக்குள்ள இருந்த அந்த தாளந்துகளை பார்க்காமல் இருந்திருக்கலாம் But Pastor Ravi came alongside you and gave you the opportunity to serve. ஆனா பாஸ்டர் ரவி பாருங்க ஒவ்வொருடைய யாராருக்கு என்னென்ன தாளந்துகள் இருக்கிறதோ அதை வந்து அவர் பார்த்து குறிப்பிட்டு அதன் பிரகாரம் உங்களை வழி நடத்தி இருந்திருக்கிறாரு. Maybe you are in boys brigade because of him. நீங்க boys brigadeல இருந்திருக்கலாம் காரணம் அவராகவே இருந்திருக்கலாம் அவர் மூலமாக. You found your identity in Christ because of him. உங்களுக்குள் வந்து இயேசு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை வந்து காண்றதுக்கு பாஸ்டர் ரவி ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் you found a purpose in life because of him உங்க வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நோக்கம் உங்க வாழ்க்கையில என்ன என்பதை பார்க்கிறதுக்கு பாஸ்டர் ரவி ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் you found significance because of him நீங்க வந்து ஒரு கர்த்தருடைய பார்வையில ஒரு முக்கியமானவர்கள் என்பதையும் அவர் மூலமாக நீங்க தெரிந்து கொண்டிருக்கலாம் You see, Paul impacted the lives of the Philippian Christian very deeply. இங்க பார்க்கும்போது பவுல் எப்படி அந்த பிலிப்பி பட்டணத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வந்தார் என்பதை அந்த அப்போஸ்தல 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம். But he was not with them forever. ஆனா அங்க பவுல் வந்து அவங்களோட கூட நிரந்தரமாக இல்ல. In fact, he was only in Philippi for a very short time, just a few days, as we are told in verse 12. And after Paul left, the church became very strong and they make a very significant impact within their community and beyond. ஆனால் பாருங்க அங்க பவுல் அவர் கட்டப்பட்ட அந்த சபை ஸ்தாபித்த பிற்பாடு அவர் அங்கிருந்து போயிட்டாரு ஆனா அங்க இருந்த அந்த சபை ஜனங்கள் ஒரு பெரிய அளவுல அவர்கள் மற்ற பகுதிகளுக்கு சென்று அநேக காரியங்கள் அநேக ஜனங்கள் மத்தியிலே சொல்லப்பட்டு அந்த சபையை வளர்கிறதை நம்ம பார்க்க முடியும் That's why when Paul wrote them a letter after that, he commended them, he praised them. ஆனால் அதுக்கு பிற்பாடு பார்க்கும்போது பவுல் அந்த பிலிப்புக்கு கடிதங்கள் எழுதும் போது பார்க்கிறோம் அவர்களை உற்சாகப்படுத்துறாரு அவர் சொல்றாரு நீங்க செய்கிற நற்கிரிகள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதிசயமா இருக்கிற சொல்லி அவர் வாழ்த்துக்கள் எழுதி ஒரு கடிதங்கள் எழுதுகிறாரு பவுல் This was in the letter that Paul wrote to them when he was under detention in Rome. அவர் ஈரோப் இடங்களிலே அவர் அடிமையா என்ன சொல்வாங்கனா சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுல் வந்து பிலிப்பி தேசத்துக்கு அவர் கடிதம் எழுதுறார் இப்படியா எழுதுறாரு. And this was after a 10-year gap and here's what he said to them in Philippians chapter 1 verse 3 to 6. பிலிப்பி 1 அதிகாரத்திலே பார்க்கும்போது இப்படியாக சொல்லப்படுகிறார் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம்.
Now he said this, I thank my God every time I remember you. In all my prayers for all of you, I always pray with joy because of your partnership in the gospel from the very first day until now. Being confident of this, that he who began a good work in you will carry it on to completion until the day of Christ Jesus. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்து முடிய நடக்கிறது வார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். Yeah, so you see here Paul say that I pray with joy because of your partnership in the gospel from first day until now. இங்க வசனத்திலே பார்க்கும்போது பவுல் அவர் எழுதிய கடிதத்திலே பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இதுவரையிலும் நடக்காத காரியங்கள் அதிசயங்கள் நிறைய காரியங்கள் நீங்க வந்து அந்த பிலிப்பி பட்டணத்திலே செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர் வந்து என்னது அந்த கடிதத்திலே அவர் எழுதுறாரு. And the good work that God has started in their life will continue on until Jesus comes back. ஓகே, அவர் என்ன அங்க சொல்லி எழுதுகிறார் என்றால் நீங்க ஆரம்பித்த நற்கிரியைகள் தொடர்ந்து போக வேண்டும் இயேசுவுடைய வருகை வரையிலும் என்று சொல்லி அந்த கடிதத்தில் அவர் எழுதுறாரு. And Paul also encouraged them to continue to grow in their faith and to fulfill God's greater purpose. ஓகே, அதே காரியத்தை தான் பவுல் வந்து என்ன சொல்லி எழுதுகிறார் என்றால் உற்சாகப்படுத்துறாரு, நீங்க இன்னும் வந்து என்னது ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் வளர வேண்டும், இன்னும் நிறைய காரியங்கள் நீங்க கடந்து போக வேண்டும், கர்த்தருடைய வருகை வரையிலும் நீங்கள் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் கடிதத்தில் அவர் எழுதுறாரு. That's what Apostle Paul wrote in Philippians chapter 2 verse 12 to 13. அதுதான் வந்து பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடியும். இப்படியாக அவர் எழுதுறாரு. And he wrote like this, therefore my dear friends, he called them dear friends, as you have always obeyed, not only in my presence but now much more in my absence, continue to work out your salvation with fear and trembling. For it is God who works in you to will and to act in order to fulfill his good purpose. Okay, இப்படியாக இந்த வசனத்திலே பார்க்க முடிகிறது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எல்லோரும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சபீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுக்கு ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாகி இருக்கிறார் என்று சொல்லி அவர் கடிதத்திலே அவர் உற்சாகப்படுத்தி அந்த பிலிப்பி தேசத்துக்கு எழுதுகிறார். You see here Paul commended the believers in Philippi for their faith and their obedience. அங்க அவர் என்ன குறிப்பாக எழுதுகிறார் என்றால் அவர்களுடைய உற்சாகத்தை குறித்தும் அவர்களுடைய கீழ்ப்படிதலை குறித்தும் அந்த கடிதத்திலே அவர் எழுதுகிறார். And Paul was commending them for doing that not when he was there but when he was not there. That's why he says in my absence. அங்க தான் என்ன அவர் சொல்றார் என்றால் நான் இருந்தா மட்டும் தான் நீங்க இத செய்யணும் இல்ல, நான் இல்லாவிட்டாலும் உங்க மத்தியிலே இல்லாவிட்டாலும் நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டிய நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்தில் அவர் உற்சாகப்படுத்தி எழுதுகிறார். So what Paul is saying to them is that yes, I'm not with you but continue to do this good work. அதுதான் பவுல் சொல்லுகிறாரு, என்னன்னா நான் உங்க மத்தியில இல்ல, ஆனா நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டிய நற்கிரைகளை செய்யுங்கள் என்று அவர் முக்கியப்படுத்தி அந்த கடிதத்துல அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். Because when they're doing all these good works, God is working through them to fulfill his good and great purpose. இப்படியாக பவுல் வந்து அங்க எழுதும்போது என்ன சொல்றாரு, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் என்ன, அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அதை நீங்க எடுத்து செய்யுங்க என்று சொல்லி பவுல் அங்க அவர்களை உற்சாகப்படுத்துறாரு. Now these, I believe, are also the same words Pastor Ravi would want to say to each and every one of you if he's writing you this letter from heaven. Okay, இதே கடிதத்தை இப்ப வண்ணமாகவே பாஸ்டர் ரவி பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு கடிதம் எழுதுவார் என்றால் இப்படியாகத்தான் பவுல் எப்படி அந்த பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உற்சாகப்படுத்தினாரோ அவ்வண்ணமாகவே நமக்கும் உற்சாகப்படுத்தி சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. You see, Pastor Ravi has finished his race. Pastor Ravi அவருடைய ஓட்டத்தை முடித்து விட்டார். He has completed the work that God wanted him to do in your life. அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் வைத்திருந்த திட்டத்தை அவர் செய்து முடித்துட்டாரு, அதை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தார். God used Paul to establish the church in Philippi. பவுலை கொண்டு ஆண்டவர் பிலிப்பி பட்டணத்தை கட்டினார். And that church became so strong and so impactful after he left.
அந்த சபையை ஆண்டவர் கட்டினாரு எப்பொழுது பவுல் அந்த பிலிப்பு தேசத்தை விட்டு போன பிறப்பாடு அந்த சபையை ஆண்டவர் அதிகமாக கட்டி எழுப்புறதை நம்ம பார்த்தோம் And I believe that God has also used Pastor Ravi to do the same for the Tamil Church in UMC. அவ்வளவாகவே ஆண்டவர் பாஸ்டர் ரவி இருக்கிற காலகட்டத்திலே இந்த சபையை தமிழ் சபையை அவர் உருவாக்கினாரு கட்டினாரு எல்லாமே பாஸ்டர் ரவியை கொண்டு செய்தாரு He has planted the seed in you and he has passed the baton to you. அவர் பாஸ்டர் ரவி வந்து இருக்கும்போது அவர் அந்த விதையை நம்ம மத்தியிலே விதைத்தாரே இப்பொழுதே நம்ம கையில அந்த பெட்டனை ஓகே அந்த கோலை நம்ம கையில கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு And that baton is now in your hands. I think Sundre, quite internet connection got a bit of problem. Pastor Kelvin, you can continue. Maybe I can help until okay. Sister Sundari comes All right. in. Yeah, you continue on. So that baton is now in your hands. Pastor Ravi kodutha and the baton inniki namba kaiyila irukirathu. Now my challenge for you is to take that baton and continue his legacy and to fulfill the greater purpose God has for you. இன்னைக்கு நான் உங்களெல்லாம் என்ன சேலஞ்ச் பண்றேன்னா பாஸ்டர் நம்ம கையில கொடுத்துட்டு போன இந்த பெல்டன் அதாவது அந்த பொறுப்பை தொடர்ந்து செய்ய நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன் That I believe is the best gift and response that you can give right now. இதுதான் நம்மளால கொடுக்க முடிஞ்ச ஒரு மிக சிறந்த ஒரு மறுமொழி Okay, Sundari is back. Sundari, you're muted. Okay, praise. Can you hear me? Yes, okay, can. Yeah. Pastor, carry on, Pastor. Okay, yeah, sure. Yeah, let's now turn to God in prayer. Yeah, some of you here, you may be needing emotional healing because of what has happened in the last 2 months. உங்களுக்கு இந்த நடந்த ரெண்டு மாதத்தினால நம்மளுக்கு சில உணர்ச்சியில பாதிப்புகள் இருக்கலாம். You are feeling a sense of loss or perhaps a despair and disappointment. நம்ம ஒரு தனித்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு சில போராட்டத்தின் வாழ்க்கைக்குள் நம்ம கடந்து போகலாம் yeah Paul too was facing great disappointments during that time பவுல் கூட இந்த நாம் பகிர்ந்து கொண்ட காரியத்துல பார்க்கும் பொழுது அவருக்கு பயங்கர போராட்டங்கள் அவருக்கு இருந்ததாக நாம் பார்த்தோம் you know Paul he was very disappointed when he couldn't go to the province of Asia even though he was so excited to do so
அவர் அந்த ஆசியா பகுதிகளுக்கு போகும் பொழுது உற்சாகமா இருந்தாலும் தன் ஆவியில நொறுக்கப்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம். So he was very disappointed that he was severely beaten and put in prison after helping the slave girl. அவர் ஆவியில அந்த அந்த அடிமை பெண்ணுக்கு உதவி செய்ததை நாம் பார்க்கிறோம். But he overcame all that when he turned his eyes to Jesus. அவர் அவருடைய கண்களை தேவனுக்கு நேராய் திருப்பும் பொழுது अनेक காரியங்களை அவர் செய்ய முடிந்தது. You know, you too can do the same today. இன்னைக்கு நீங்களும் நானும் அதையே செய்யலாம். Come to God and surrender your disappointments and all your emotional pain and hurts to Jesus. நாம் ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நம்மளுடைய தோல்விகள் பிரச்சனைகளை கர்த்தர் ஜெயம் எடுக்க உதவி செய்ய நாம் ஜெபிக்க போகிறோம். You know, God knows what you are going through right now. நீங்க என்ன கடந்து போறீங்க இப்பொழுது எந்த நிலைமையில இருக்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Because God's ways are higher than our ways and his thoughts are higher than our thoughts. ஆண்டவருடைய வழிகள் அவருடைய திட்டங்கள் நம்மை விட சிறந்தது உயர்ந்ததா இருக்கிறது. Let God turn our grief into joy. ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவாராக. So that he can fulfill, he can use you to fulfill his greater purpose. ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே அவர் தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்திற்கு திட்டத்துக்கு பயன்படுத்துவாராக. If that is what you want to do today, I want you to lift up your hand. அப்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க உங்க கைகளை உயர்த்த போறீங்க ஜெபிக்க போகிறோம். You can do that by pressing the icon on in the reaction section of your Zoom. நீங்க அந்த ஐகான் பார்க்கலாம். நீங்க அங்க கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைகள் உயர்த்த சொல்லி அங்க நீங்க அத தட்டலாம். There is a raise hand button. If that is what you want, you raise hand to indicate that you need prayer to receive this prayer. நீங்க கைகள தட்டலாம். அதே நேரத்துல அங்க வந்து நீங்க அந்த தம்ம நீங்க காமிச்சீங்கன்னா உங்க கைகள காமிச்சீங்கன்னா உயர்த்தி நாங்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Let me pray for you. உங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். Yes, Heavenly Father, there are many things that we do not understand. ஆண்டவரே பரலோக தேவனே எங்களுக்கு நடக்கிற அநேக காரியங்கள் எங்களுக்கு இன்னும் புரியாததாய் இருக்கிறது. Even when we are approaching you, we are doing that in fear and in trembling. ஆண்டவரே உங்களை நெருங்கி நாங்கள் வந்தாலும் கூட எங்களுக்கு அப்படியே ஒரு போராட்டம் ஒரு மன அழுத்தங்கள் அப்படி போன்ற காரியங்கள் எங்களை சூழ்ந்து வருகிறது. But we know, God, that there's a greater purpose of yours that is for the things that are happening around us. ஆண்டவரே எங்களை சுத்தி நடப்பதெல்லாம் உங்களுடைய திட்டத்துக்குள் அடங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். You see many of those are raising hand today. ஆண்டவரே அதிகமான ஜனங்கள் இன்னைக்கு கைகளை உயர்த்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். Each and every one of these, they are special and they are precious to you. ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரும் உடைய பார்வைக்கு அருமையும் விசேஷமானவர்களாய் இருக்கிறார்கள். You have brought them into the knowledge of your saving grace and you have brought them into a relationship with you. ஆண்டவரே அவர்களுடைய தயவுள்ள உம்முடைய கிருபைக்குள் உம்முடைய பிரசன்னத்துக்குள் அவர்களை கொண்டு வருகிறோம். And you know what they are going through right now today. ஆண்டவரே அவர்கள் இப்பொழுது கடந்து போகிறது என்ன என்பதை நீர் நன்கு அறிந்திருக்கிறது. Many of them, they are hurting because they have lost a shepherd of yours. ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில காரணம் ஆண்டவரே அவங்க நேசித்த போதகரை அவர்கள் அதிகமாய் இழந்திருக்கிறாங்க. They do not know where to go and where to turn to. ஆண்டவரே அவங்க எங்க போனே யார தேடி அவங்க உதவிக்கு போவார் என்று அறியாது இருக்கிறாங்க. But we know in times like this we can turn to you. ஆண்டவரே ஆனாலும் இந்த நிமிஷத்துல உங்களை பார்த்து எங்களுடைய முகங்களை நாங்க திருப்ப முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். We can turn to you because you are our great shepherd. ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம் காரணம் நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். You are the maker of heaven and earth. You are the maker of the whole universe. ஆண்டவரே நீரே வானத்தையும் பூமியையும் படைத்து சகலத்தையும் அகில உலகத்தையும் படைத்தவர் என்பதை நினைவு கூறுகிறோம். At the same time, you also made each and every one of us in our mother's womb. ஆண்டவரே நீர் எங்களை விசேஷமாய் உருவாக்கி எங்களை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டீர் என்பதையும் நினைவு கூறுகிறோம். You know every part of us and you know our emotion. ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும்
ஆண்டவரே நாங்கள் கடந்து போகிற உணர்ச்சிகளையும் கூட நீர் நன்கு அறிந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். And right now we just want to surrender all that to you. ஆண்டவரே வே எல்லாவையையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறோம். We want to put our heart into your hands. ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை உம்முடைய கரத்திலேயே இப்பொழுது நாங்கள் கொடுக்கிறோம். We want to lay every of our struggles, our pain, our hurts at the feet of yours. ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், தளர்ச்சிகள் யாவையும் உம்முடைய சமூகத்தில் வந்து உங்க பாதத்தின் அடியில அப்படியே வைக்கிறோம் இப்பொழுது. Grant us your grace and your love. ஆண்டவரே உங்களுடைய கிருபையையும் உங்களுடைய அன்பால எங்களை மூடிக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். And give us your peace and your confidence. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தையும் உங்களுடைய ஆண்டவரே நம்பிக்கை எங்களுக்கு இன்ன திட நம்பிக்கையை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். And fill, O God Father, every one of your children here with your joy. ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய சந்தோஷ சமாதானத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். Because your joy will be their strength. உங்க சந்தோஷம் எங்களுடைய பலனாய் மாறும் என்பதை அறிந்திருக்கிறோம். Your joy will give them the courage and the confidence. உங்க பலன் எங்களை தூக்கி உற்சாகப்படுத்தி நிறுத்தும் என்பதை அறிந்திருக்கிறோம். Your joy will bring restoration of hope. எங்களை அது உயிர்ப்பிக்கும், எங்களுக்கு பலனை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும் என்று அறிந்திருக்கிறோம். Your joy will enable every single one here to finish the race in the way that you want them to. ஆண்டவரே உங்களுடைய சந்தோஷம் ஆண்டவரே எங்களுடைய நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையின் ஓட்டத்தை நன்கு முடிக்க அது எங்களுக்கு பலனை கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். And the purpose that you want to fulfill through this church will come to completion. ஆண்டவரே இந்த உங்க சித்தம் இந்த சபையில நீர் வைத்திருக்கிற மகா பெரிய திட்டம் சித்தம் ஆண்டவரே கண்டிப்பாய் அது நடைந்தேறும் நிறைவேறும் என்பதை நாங்கள் அறிந்துமே துதிக்கிறோம். So Holy Spirit, come and minister to every heart here today. ஆண்டவரே இந்த நிமிஷத்துல கூட இங்க இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் கிரியை செய்ய ஊழியம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். For your word say that the Holy Spirit is our comforter. ஆண்டவரே ஆவியானவரே எங்களை ஆண்டவரே ஆறுதல் படுத்துகிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். And the Holy Spirit is also the empowerer and they give us guidance. ஆண்டவரே அவர் எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. So help us today, God. ஆண்டவரே அதனால் எங்களுக்கு இந்த நாளில் ஆவியானவரே உதவி செய்யும். And use your children and your servants here to fulfill your greater purpose. ஆண்டவரே இங்க இருக்கிற உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளையும் உங்க பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அவர் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். So we thank you, Lord, for all that Lord you're doing, you have done in the lives of each and every one of them. ஆண்டவரே நீ இவர்கள் வாழ்க்கையிலே இது மட்டும் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். And we know, God, that you continue to work in them and through them as well. இவர்களுக்குள்ளார நீர் தொடர்ந்து வேலை செய்கிறீர், தொடர்ந்து இவர்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறீர் என்று நாங்கள் நம்பி அறிக்கை ஜெபிக்கிறோம். So we give you thanks, we give you praise, and we give you all glory and honor. ஆண்டவரே உமக்கு எல்லா துதி கனம் மகிமையை உம்முடைய நாமத்துக்கே நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். For you are our almighty God. நீரே சர்வ வல்லமை உடையவர். You are worthy of all our praise and worship. ஆண்டவரே நீரே எங்க துதிக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆராதனைக்கு பாத்திரர் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And you are worthy of all our adoration. ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஆண்டவரே துதிக்கும் நீரே பாத்திரர் பாத்திரர் என்று அறிக்கை துதிக்கிறோம். So glorify yourself, Lord. ஆண்டவரே உங்க நாமத்தையே மகிமைப்படுத்திக் கொள்ளும். And may your name be lifted up high. உங்க நாமம் மாத்திரம் எங்க மத்தியில மகிமைப்படுவதாக. As I commit each and every one of my brothers and sisters here today into your hands. ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம்முடைய அன்பின் கரத்துக்குள் அப்படியே நான் ஒப்பு கொடுக்கிறேன். Cover them with your grace and let your gracious hand be upon them. ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த கிருபையினாலும் வல்லமையினாலும் அவர்களை மூடிக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். I thank you and I praise you. ஆண்டவரே உமக்கு நன்றியை செலுத்தி கொடாக்கொடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம்.
May, and now I want to give you the benediction. May the love of the Father, the grace of our Lord Jesus Christ, and the friendship and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. பிதாவாகிய அன்பும் குமாரனுடைய We praise you. ஆசீர்வாதமும் ஆவியானவருடைய என்றும் என்றும் இருப்பதாக. We praise you, we glorify you in Jesus' name. துதி கன மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். Amen. 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 God bless you, all of you. It's been a wonderful time being able to share the word with you this weekend. Amen. 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 Amen.